அனைவருக்கும் இனிய வணக்கம். தொண்டி நகரத்தை தலைமையிடமாக கொண்டு ஒரு சேர மன்னன் அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்தான். அவனுடைய பெயர் கணைக்கால் இரும்பொறை என்பது. இந்த கணைக்கால் இரும்பொறைக்கும் சோழ மன்னனை சார்ந்த செங்கண்ணான் என்று சொல்லக்கூடிய மன்னனுக்கும் திருப்போர்புரம் என்கிற இடத்திலே ஒரு பெரிய போர் நடந்தது. அந்த போரில் கணைக்கால் இரும்பொறை தோற்கடிக்கப்பட்டார். தோற்கடிக்கப்பட்டது மட்டுமல்ல, செங்கண்ணான் அவனை கொண்டு போய் குணவாயில் கோட்டம் என்கிற இடத்திலே சிறை வைத்தான். ஒரு மன்னன் இன்னொரு மன்னனை வெற்றி கண்டு அவனை கொண்டு போய் சிறைபிடித்திருக்கிறான். இந்த நிலையில் கணைக்கால் இரும்பொறைக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய நண்பர்கள் வட்டத்திலே ஒருவர் புலவர் பொய்கையார் என்பவர். இவருக்கும் கணைக்கால் இரும்பொறைக்கும் நல்ல நெருக்கம் உண்டு. கணைக்கால் இரும்பொறையை எப்படியாவது சிறையிலிருந்து மீட்க வேண்டும் என்று கருதுகிறான் புலவர் பொய்கையார். பொய்கையார் சோழ மன்னனுடைய செங்கண்ணான் அவைக்கு போகிறார். செங்கண்ணானை புகழ்ந்து பாடி அவனுக்கு சிறப்பு செய்கிறார். அப்படி செங்கண்ணானை புலவர் பொய்கையார் பாடி புகழ்ந்த பாடல்களினுடைய தொகுப்பு தான் கலவழி நாற்பது என்பது. இந்த பாடல்களை எல்லாம் கேட்டு மகிழ்ந்த செங்கண்ணான் பரிசுகளை அள்ளி தருவதற்காக அவனை அழைத்தான். புலவர் பொய்கையார் சொன்னார், எனக்கு எந்த பரிசு பொருளும் தேவையில்லை, நான் கேட்பது ஒன்றே ஒன்றுதான், அதை நீங்கள் தர வேண்டும் என்று கேட்கிறான். என்ன என்று கேட்கிறான். நீ என்ன கேட்கிறாயோ தருகிறேன் என்றும் உத்தரவாதம் தருகிறான். எனக்கு தேவை தொண்டியை ஆண்டு கொண்டிருந்தானே சேர மன்னன் கணைக்கால் இரும்பொறை, அவனை விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். விருப்பமில்லை செங்கண்ணானுக்கு என்றாலும் கூட புலவனுக்கு வாக்கு கொடுத்து விட்டோமே என்று, சரி நான் விடுதலை செய்கிறேன் வாருங்கள் என்று செங்கண்ணானை அழைத்து கொண்டு கணைக்கால் இரும்பொறை இருக்கிற அந்த சிறையை நோக்கி பயணப்படுகிறான். குணவாயில் கோட்டம் அந்த சிறைக்குள்ளே போகிறான். கணைக்கால் இரும்பொறை இருந்த அந்த வாசலை திறக்கிறான். உள்ளே பார்த்தால் கணைக்கால் இரும்பொறைக்கு பக்கத்திலே ஒரு சொம்பு உருண்டு கிடக்கிறது. ஆக என்னவென்று ஓடிப்போய் பார்க்கிறான். கணைக்கால் இரும்பொறை இறந்து கிடக்கிறான். என்ன என்று யோசிக்கிற போதுதான் தெரிகிறது, அவன் தண்ணீர் கேட்டிருக்கிறான். அந்த தண்ணீரை தாமதமாக கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார்கள். தாமதமாக ஒரு மன்னனை தாமதப்படுத்திய குற்றத்திற்காகவே அந்த தண்ணீர் வேண்டாம் என்று தூக்கி எறிந்துவிட்டு பசியிலிருந்து தன்னுடைய உயிரை மாய்ந்திருக்கிறான் கணைக்கால் இரும்பொறை. இந்த சம்பவம் புறநானூற்றிலே 74வது பாடலாக வருகிறது. குழவி இறப்பினும் ஊந்தடி பிறப்பினும் ஆள் அன்று என்று வாளின் தப்பார் தொடர்படு நெமலியின் இடர்படுத்து இறிய கேளீர் வேளான் சிறுபதம் கே அல் கேளீர் வேளான் சிறுபதம் மதுகை இன்றி வயிற்று தீன் தனிய தாம் இறந்து உண்ணும் அளவை ஈன்மரோ இவ்வுலகத்தானே என்று அந்த பாடல் பேசுகிறது. ஒரு அருமையான பாடல். தமிழர்களினுடைய வீரத்தையும் அவர்களுக்கு இருந்த அந்த மான உணர்ச்சியையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பாடல். குழவி இறப்பினும் ஊந்தடி பிறப்பினும் ஆள் என்று அன்று வாளின் தப்பார். பிறக்கிறது குழந்தையா இருந்தாலும் பரவாயில்ல, வெறும் பிண்டமா பிறந்தால் கூட அதனுடைய மார்பை கிழித்து விட்டு வீரத்தோடு இறந்தான் என்று புதைக்கிற மரபு சோழ மன்னர்களிடத்திலே இருந்திருக்கிறது. அப்படி மறைக்கிற அந்த மரபிலே வந்தவன் தண்ணீர் கேட்டு தாமதப்படுத்துவதனாலே உன்னிடம் கையேந்தி வாழ்வேன் என்று கருதி விடாதே என்று மான உணர்ச்சியோடு தண்ணீர் கூட அருந்தாமல் இறந்து போன கணைக்கால் இரும்பொறையினுடைய அந்த வீரம், அந்த மான உணர்ச்சி
இன்றைக்கும் தமிழர்களுக்கு தேவையாக இருக்கிறது. இந்த பாடல் இரண்டு செய்திகளை முன்வைக்கிறது. வீரக்குடிக்கு விழுப்புண்பட்டு இறத்தலே பேறு, வீரக்குடிக்கு விழுப்புண்படுவதுதான் பேறு என்று அந்த காலத்தில் வாழ்ந்திருக்கக்கூடிய வீர உணர்ச்சி, தன்மானத்துக்கு வரும் இழுக்கோடு ஒரு குவளை தண்ணீர் கூட குடிக்க மறுத்த அந்த தன்மான உணர்ச்சி, இதுவெல்லாம் கணைக்கால் இரும்புறை வழியாக நமக்கு கடத்தப்பட்டிருக்கிறது. எனவே தன்னை மதியாதாரிடத்தில் தன்னுடைய மான உணர்ச்சியை விட்டு கொடுக்காமல் வாழ வேண்டும் என்கிற அருமையான சம்பவத்தை, அருமையான ஒரு செய்தியை நமக்கு புறநானூறு படம் பிடித்து காட்டுகிறது. இலக்கிய இன்பம் என்றென்றும் இன்பம். தமிழால் இணைவோம், தமிழால் உயர்வோம். நன்றி, வணக்கம்.